குறிக்கும் மயிலந்தன் மாமணி வனக்கோடம் முருகப்பெருமானுடைய திருவருளையும் நம்ம நடைபெற்ற மயிலம் மூவர ஆலயமும் இதுதான் மற்றும் முருகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் முதற்கண் மனமொழி வழிகளால் வணங்குகின்றேன். இந்த சபையில் எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய குன்றக்குடி ஆலயம் முருகா சன்னிதானம் அவர்களுக்கும் இன்னும் திருப்பாதிரிக்கும் திருமணத்திலிருந்து எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய சுவாமியுடைய முன்னாள்களுக்கும் என்னுடைய பணிமான வணக்கத்தை குறித்தாக்குகின்றேன். மிகச் சிறப்பான முறையிலே வரவேற்புரை வழங்கிய கல்லூரி செயலுடையா கேப்டன் ஐயா அவர்களுக்கும் நன்றி உரை நம்ப இருக்கின்ற நம்முடைய திருமணத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் இன்னும் நடுநர் ஐயா ஐயா அவர்களுக்கும் திருமணம் சார்ந்த சந்தோஷம் மக்களுக்கும் திருமணம் சார்ந்த கல்லூரிய முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் மக்களுக்கும் இன்றைக்கு சிவஞானி இலக்கிய விருது பெற்றிருக்கக்கூடிய சார்ந்தோர் மக்களுக்கும் மேலும் கடவுளுடைய முதல்வர் ஐயா மக்களுக்கும் திருக்கோயில் சார்ந்த அத்துணை பொதுமக்களுக்கும் மாணவ செல்வமாகிய உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், பாலசித்தருடைய குரு பூசி திருநாள். பாலசித்தர் என்பவர் கைராயத்திலே மேற்கு திசை காவலராக இருந்தவர். சிவபெருமானுடைய அருளாளியின் மண்ணும் அவர் புதுச்சேரியை அடுத்திருக்கக்கூடிய பொம்மையபாளையம் கடற்கரை பகுதியிலே திருநீற்று கோடத்தோடு உருத்ராட்சி கோடத்தோடு கல்லாடையோடு எழுந்தருவி பாலய வடிவம் கொண்டு பாலநாயக வடிவம் கொண்டு எழுந்தருவி பல சித்துக்களை செய்து தவமையற்றி பெருமுக்கமடையிலே தவமையற்றி பிறகு மயிலமடைக்கு வந்து இங்கே தவமையற்றி முருகப்பெருமானுடைய அருளை பெற விளைந்தவர். முருகப்பெருமான் காலதாமம் செய்த காரணத்தினாலே அவருடைய மனைவராக இருக்கக்கூடிய வள்ளிதேவி அழகர் அவருக்கு முன்பாக வந்திருந்து சித்த கன்னிகராக இவரிடத்திலே தந்தையாக இவரை ஏற்று இங்கே தங்கியிருக்கிறார்கள். பக்குவம் அந்த காலத்திலே முருகப்பெருமான் வருகிறார். வந்தவர் நேராக முருகனாக வராமல் வேடனாக வந்திருந்து பாலசித்தரை சோதிக்கிறார். இருவருக்கும் இடையிலே போர் நடக்கிறது. முருகன் விட்டது எங்கு சென்றாலும் திரும்ப வந்துடும். சோரபத்தனை அடித்த போது கூட மறுபடியும் அவர் கைக்கு வந்திருந்தது. ஆனால் வரக்கூடியும் சீட பரம்பரை சிவஞானபாளையம் சுவாமிகள் என்று காலகாலமாக தழைக்க வேண்டும், சைவம் தமிழும் தழைக்க பாடுபட வேண்டும் என்பதற்கு அறிவுரை வேண்டும் என்று கேட்டபோது முருகப்பெருமானார் கழிக்கிறார். கடந்த 300 ஆண்டுகளாக பார்க்கிற பொழுது இங்கே இருக்கிற நம்முடைய மக்கள் குருமகா சன்னிதானம் 3 பேரையும் நினைத்து பார்க்கிறோம். 18 மட்டும், 19 மட்டும், 20 மட்டும் தமிழ் கிடையாது. அங்கே தெற்கே குன்றக்குடி அழிகளார் இல்லைன்னா அங்கே தமிழ் கிடையாது, சைவம் கிடையாது. அதுக்கடுத்து இங்க திருப்பாதிரி குடியூர்ல சைவ சித்தாந்த சமாஜம் ஏற்பட்டதே அங்கிருந்து ஆரம்பிச்சது. ஞானியார் மன்னாலும் ஐந்தாம் மட்டம் குருநாத சன்னிதானம் அவர் பறக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்காங்க. மாநிலத்திலிருந்து அத்தனை பேரும் அவர் இடத்துல பயில வந்தாங்க என்று பார்க்கிற பொழுது அவரை வழிகட்டியாக பண்ணவர் பார்க்கிற பொழுது அவ்வளவு அர்த்தம் அது காலம் காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, பல தலைமுறைகளாக வந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இது ஒரு பெரிய சிறப்பாக நம்ம அது உணர முடிகிறது. செவப்பிரகாச சுவாமிகளை பற்றி நம்முடைய மாணவர்கள் அறியாத செய்தி கிடையாது. இங்க பாருங்க, யார் பட்டம் வாங்கினாலும் இருக்கிற முதல்வர் வந்து அத்தனை பேரும் பழைய மாணவர்கள். நீங்களும் எதிர்காலத்தில் இப்படிதான் வரணும். இப்ப நீங்க படிக்கிறீங்க இல்லையா, கடந்த ஆண்டு படிச்சிருப்பீங்க, 11வது 12வது படிச்சு வந்திருப்பீங்க, 11வது 12வது கூட நீங்க கவிதை எழுதுவது எப்படின்னு ஒரு பகுதியை படிச்சிருப்பீங்க. வெண்பாய் எழுதுவது எப்படி, விருத்தம் எழுதுவது எப்படின்னு அதை எழுதுறது யாரும் கிடையாது, அடையன் தான் எழுதுனேன். மண்ணு கழகு மரமாகவும் மக்கு கழகு கிளையாகவும் கண்ணு கழகு இமையாகவும் என்கிற கவிதை எல்லாம் மாணவர்கள் எழுத வேண்டும் என்று பயிற்சி கொடுத்தது யாருன்னா இந்த மயிலம் கல்லூரி மாணவன் தான். இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் மயிலம் கல்லூரி மாணவன். எது சொன்னால் பல கல்லூரிகளிலே பல பள்ளிகளிலே சென்று இன்றைக்கு தமிழ்நாடெங்கும் ஏன் அதை கடந்தும் தமிழை பரப்பி கொடுக்கக்கூடிய பெருமை நம்முடைய கல்லூரிக்கு வழக்கம். எங்களுக்கு என்ன மனம் கொண்டு செல்வது வழக்கம், எங்களுக்கு பாமாலை கொண்டு வருவதுதான் வழக்கம். வரும்போதே பாலசத்திற்கு பாடம் பாடாமல் வெறுமனே புறம்பி விருது எவ்வளவு போலாமா, உடனே ஒரு 10 பாட்டு எழுதிட்டேன் நேரம் இல்லை, ஒரு பாடம் எடுத்து படிக்கிறேன்.
செஞ்சடையில் வெள்ளாற்றை சேர வைத்து செஞ்சடையில் வெள்ளார் வெள்ளார்னு கங்கை யமுனை கருமினரும் சரஸ்வதி செம்மையினரும் கங்கை வெள்ளன செஞ்சடையில் வெள்ளாற்றை சேர வைத்து சிறுமதியின் அருகில் பெரும் பாம்பு வைத்து பாம்பு சிறுமதி ஒன்று பண்ண பெருமதியெல்லாம் வளர்ந்தது சிறுமதியை ஒன்று பண்ண நஞ்சரனை கந்தரத்தை நடுக்க வைத்து சிந்திக்க 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 அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் ஆனா இப்ப படித்த கூட அது பத்தலன்னு தோணும்
இன்னும் எவ்வளவு கூட இருக்கிறாங்க திருக்குறளை சொல்லுவாங்க. அதாவது ஓதற்கு எழுதாய் உணர்வதற்கு அரிதாய் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் படிக்க 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 சிந்திக்க சிந்திக்க அதே இப்படியா இந்த உரையை எழுதுகிற பொறுப்பு இருக்கிற பொழுது இத முதல்வர்கள் அப்பப்பெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயே ஊக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் அது சார்ந்த கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்ட சூழ்நிலைகள் உண்டு. அப்படியே அச்சப்பட்டோம். இப்படி எல்லாம் உரையிடுவதற்கு காரணம் நம்மளுடைய இந்த கடவுளுடைய மேலாண் முதல்வர் ஆசிய ஐயா அவர்கள். அவர் எப்போதும் சொல்வார்கள், மதமுறை எழுத வேண்டும் என்று சொல்வார்கள். மதமுறை எழுதாவிட்டால் உங்களுக்கு உரை எழுத தெரியாது என்பார். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அது எழுதின கவிஞன் அந்த படைப்பாளி வார்த்தைக்கு வார்த்தை உணர்ந்து எழுதியிருப்பான். அவன் ஏன் அந்த சொல்லை அந்த இடத்திலே பேசினான் அதை நீ புரிந்து கொள் கிராமத்தில் வேற ஒன்றும் கிடையாது. சமையினாலே பக்குவப்படுத்து நம்முடைய எண்ணத்தை சொல்லி செயலை பக்குவப்படுத்துவது.
Dana, Dawamu, Sarah, Nam, Sidi, Vendi, 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 இங்க மாறி மாறி உபடிக்கிட்ட குருநாதரோட அருளால நடக்க வேண்டும் என்று சொல்றாங்க அந்த தீட்சி முறைகளை எல்லாம் வழக்கமாக சொல்லக்கூடிய நிலையை இந்த முடிக்கிறது அந்த லிங்க வாங்கியத்தை நீதே அந்த லிங்கமும் அங்கமும் எப்படி ஆறு விதமான சம்பந்தம் உடையவனாக இருக்கின்றன இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் இங்க சொல்லக்கூடியதாகிறது ஒரு செய்தி சொன்ன நம்மால் முடிந்த அளவுக்கு பெருமாளை வணங்க வேண்டும் செய்தி ஒண்ணு இன்னொன்னு நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்யணும் தானம் செய்யணும்னா நீங்க தங்கத்தை தானம் செய்ய சொல்ல பாரதியார் சொல்லுவார் சொல்லும் பொழுது நிதி மிகுந்தவர் பொக்குவை தாரி நிதி குறைந்தவர் காசுகள் தாரி அதுவும் மற்றவர் வாய்க்கோடு அருமை பணம் கொடுக்கவான ரெண்டு வாரத்தை நாலு வாரத்தை நல்லதா பேசு அதுவே பணம் கொடுத்து சமம் அதை கடவுள் புண்ணியம் அதனால நம்ம புண்ணியங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது அறச்செயல் ஒன்றும் கிடையாது நாலு பேருக்கு நல்ல வழி காட்டணும்னா அதுவே ஒரு புண்ணியம் தான் பக்கத்து பையனுக்கு என்ன படிக்கிறது கொடுத்து முடிஞ்சிடுது தெரியல தம்பி இதை படி வழிகாட்டி பண்ணணும் அதோட புண்ணியம் வரவே கிடையாது அவன் நீங்க 1000 ரூபாய் லட்சம் ரூபாய் கொடுக்கறது பணம் கிடையாது அதை விட இது நல்லது ஆக ஒரு தர்மத்தை செய்வது அப்படி செய்கிற பொழுது நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடாது அதான் நிஷ்காமிய கர்மான்னு சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது நான் செய்கிறேன் என்று செய்தால் அதனால புண்ணியம் வரும் அதனால பிறகு தேவலோகம் வரும் பிறகு வரும் உயர்ந்த பிறகு வரும் அது வேண்டாம் நல்வினையும் தீவினையும் விளங்குதான்னு சொல்றார் அது பெருமானும் எரியாடும் கோணத்து எம்மானார் கண்டி என்னுடைய மன வேலைக்கு போகாது வேலைக்காரர் அற்புதமாக பண்ணும்போது ஒரே செய்தி சொல்லுவாங்க நீ தான் பொறுப்பு நீ யாரும் உபயோகப்படுத்த மாட்டேன் ஒண்ணு விட்டா எனக்கு யாரும் கிடையாது நடுக்கடல்ல நாடாஜி ஒப்பந்தம் சொல்றாரா வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்ற நடுக்கடல்ல அந்த வாங்கியாலை தொடக்கப்பட்ட ஒரு காகம் நமது சிறு குருவி எங்க போய் அடைக்கணும் அங்கே புளிய மரம் பணம் இருக்கு மறுபடியும் அங்கேயே தான் அவரை மயிலங்காலை நான் சொல்லிப்பட்ட ஒரே வார்த்தை என்கிட்ட கேட்கட்டும் நான்
இந்த மூணோர் மொழி போர்ல பொன்னே போர் போர்த்தும் அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் தவறு செய்தால் நாம் இப்பொழுது தேவைக்கு ஏற்றார்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த நூல் முதன் முதல்ல வெளியில வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா வெறும் உரையோடும் குறிப்போடும் வந்தது. அந்த குறிப்பில அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு நான் சும்மா ஒரு நாள் எங்க மாணவர்கிட்ட ஒருத்தர் கூட்டி நல்லா படிக்கிற மாணவர் இப்பொழுது முருகலை குடித்திருக்கிறார் அந்த அப்பையா அவங்க கிட்ட இந்த நூலை கொடுத்து எங்க ஒரு பாட்டை படிச்சுட்டு ஒரு வரி படிக்கிறதுக்குள்ள அந்த குறிப்பிட்ட எங்க கல்லூரிலே நல்லா படிக்கும் எல்லா இடத்துலையும் போய் நல்லா பேசிட்டு வருது. அந்த குழந்தை இந்த நூலை கொடுத்து ஒரு வரையை படிக்க சொன்னா ஒரு வரையிலே இழுக்குது எனக்கு அது யார் அடிப்படையில் இருக்கிறதால பிரிச்சு படிக்கிறதுக்கே முடியல அது குறிக்குது அழுது உடனே இவ்வளவு கடினமா அது எனக்கா இப்ப இதே மாதிரி இந்த மூடி மூடி வச்சுக்கே போனாக்கா அந்த நூலனுடைய பொருளை யார் தெரிந்து கொள்வார் எப்படி தெரிந்து கொள்ள முடியும். கணினி அடிப்படையில் இன்று தத்தனா எல்லாத்தையும் செய்யணும்ன்ற மனப்பக்குவத்துக்கு வந்துவிட்டார்கள் அத்தனை பேர். இப்ப எப்ப அதை படிச்சு உள்வாங்கி நாட்களுக்கிட அவற்றை உணர்ந்து எப்படி வெளிப்பட்டு வருவது அப்படி என்ற எண்ணம் உண்மையாகவே இந்த இந்த பணிகளை எதுவுமே சரி அவ்வப்பொழுது எவ்வளவு கடினமான ஒரு சூழல் இருந்தாலும் சரி சாமிகள் என்னை தொலைபேசியில் பேசி என்ன அந்த சித்தாந்த சிகாமணி என்னங்க ஆச்சு சித்தாந்த சிகாமணி என்ன ஆச்சு எனக்கு அந்த ஒரு இடத்துல தெரியல சாமி கொஞ்சம் நல்லா படிக்க நல்லா படிங்க உடனே ஒண்ணு இல்லை நீங்க நல்லா படிங்க உங்களால முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க. முடியும்னு சொல்லிட்ட பிறகு எனக்கு ஒரே தலகால் தெரியாத புரியாது உங்களால முடியும்னு சொல்லிட்டாங்க போதும் எனக்கு என்ன பொறுத்தாலும் உடனே அது எங்க போயிருந்து சக்தி சேர ஆட்டில் தூக்கம் வர மாட்டேன் ஏன்னா எனக்கு தூக்கம் வராது நிறைய நேரத்தில் ஒரு வேலையை எடுத்துட்டாக்கா தூக்கமே வராது. உண்மையாவே இந்த விருதுலாம் ராத்திரி 11 மணிக்கு சாமிகிட்ட போன் பண்ணி சாமி இப்போ இப்போ இந்த கடையில் உட்காந்து ஒரு ஆள் வச்சுன்னு செஞ்சுட்டு இருக்கிறேன் இது எப்படி இருக்கலாமா சாமின்னு நான் ராத்திரி 11 மணிக்கு கேட்குறேன். ஆ இல்லை இல்லை நீங்கள் 12 கூட நீங்கள் பேசிட்டே குடிச்சுட்டு என்ன பேசுங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றாங்க. புரியுது இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மையாகவே என்னை விட மிக கடினமாக எத்தனை ரெண்டு பேரோட கொஞ்சம் கடினமான உழைப்பு ஏன்னா அவங்களுக்குலாம் அது வேலையே இல்லை. இதெல்லாம் நான் சொன்ன அவசியம் இல்லை 10 மணி என்கிட்ட வந்து நேராக வந்து பேசுனா பேசி இல்லைன்னா என்கிட்ட பேசாது நீ போட்டா போடு போன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சனிதானங்கள் அப்படிலாம் செய்யணும் அவசியம் கிடையாது. எந்த நேரம் தொலைபேசியிலே அதுக்கு விளக்கத்தை கேட்டு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய சனிதானங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக நான் சொல்லியிருக்கிறேன் தமிழறிஞர்கள் கற்றிருந்தார்கள் இப்போ இது மாதிரி குருமார சனிதானங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா பொருள் உதவி செய்வாங்க. இப்போ கூட நான் உண்மையாகவே இந்த நூலை முடிச்சுட்டு ஒரு 3 பேர்கிட்ட இதுக்கு எவ்வளவு தொகை ஆகும் என்பதாக கேட்டு அப்பொழுது ஒருவர் சொன்னார் அவர் வந்து 5 லட்சத்தி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னார். இன்னொருத்தர் 6 லட்சம் சொன்னார். இன்னொருத்தர் அதை விட கொஞ்சம் கம்மியா சொன்னார். நான் கேட்டேன் எனக்கு லட்சம் கணக்கில் சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல பயம் வந்து போச்சு. அப்ப சாமியை கேட்டேன் என்ன சாமி இது மாதிரி இருக்குது நீங்க இப்படிதாங்க போட்டு படிப்பீங்க இருக்கீங்க எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல நல்லா எங்க வருமானம் கொடுங்க அப்படி என்று சாமிகள் மிக உண்மையாகவே சொன்னார். ஒரு நூல் வெளியே வந்து அவருக்கு அன்னைக்கு
Tatu
இந்த மூடி மூடி மறைக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. தத்துவம் இருந்த வெளிப்படையாக உண்மை கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லக்கூடிய வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் மலேசியாவில் பேசும்போது சொன்னேன், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லியேன், அதான் அந்த பாட்டு தான் சொன்னேன். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்பொழுது சோகம் கூட சுகமாகும், சொந்தம் எல்லாம் உறவாகும். இது ஒரு தத்துவம். ஒரு மணி நேரம் மலேசியாவுக்கு பேசினேன், அப்பா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தேன். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்பொழுது சோகம் கூட சுகமாகும். உலகத்தையும் நண்பர் எட்டி ஒரு அறை விட்டா கூட அதிகமாக கேட்டான் மன்னிக்கும்
பெருமக்களும் திருவருமும் கூட ஆசீர்வதிக்கின்றோம். இங்கு கூடியுள்ள மாணவ மாணவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதமும் பக்தர்களும் தெரிவித்துக் கொள்கிறோம்.